வணக்கம், நான் உங்கள் ஜீவாரவி பேசுகிறேன். ரொம்ப ஒரு டச்சிங்கான ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்த ஃபீலோடு தான் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். இப்போ பொதுவாக வந்து ஒரு பேஷண்ட்டோட உயிரை காப்பாற்றப்பட்டுச்சுன்னா நம்ம உடனே டாக்டருக்கு வந்து கை கூப்பி நீங்கள் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். உண்மைதான், ஏன்னா டாக்டர் வந்து டெஃபினட்டாக டாக்டர் இல்லைனா பேஷண்ட்ஸோட லைஃப் அவங்க தான் காப்பாற்ற முடியும். பட் அந்த டாக்டர் கிட்டே கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் நிறைய பேர் வந்து முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அதில் மிக முக்கியமான ரோல் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ். அந்த ஆம்புலன்ஸை வந்து இயக்கிறது யார்? அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ். ஸோ அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் பற்றி இது வரைக்கும் நம்ம யாருமே யோசிக்கலை, யாருமே பேசலை, நம்ம யாருமே அவங்கள பற்றி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணும்னு யாருக்குமே தோணலை. பட் இந்த தாட்டு, இந்த டீம், அதாவது தினேஷ்குமார் டிகே டீம்னே வச்சுக்கலாம், அவங்களுக்கு வந்து இந்த தாட் வந்து தோணுனது ரொம்ப அற்புதமான விஷயம். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கண்டென்ட் அண்ட் நியூ இன்னோவேட்டிவ் க்ரியேட்டிவ் தாட், அதுவும் ஃபார் அ குட் காஸ். ஸோ இந்த உண்மையிலேயே வந்து இந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து, இப்போ எனக்கே வந்து இந்த படம் பார்க்கும்போது ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. சில சமயம் நம்மளே திட்டிடுவோம், ஆம்புலன்ஸ் சிக்னலில் என்னடா சும்மா அவன் சைரன் போட்டு போகிறான் போல இருக்குது இந்த க்ரௌடை கிளியர் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒன்று ரெண்டு பேர் அப்படி பண்ணால் கூட மெயினாக அந்த ஆம்புலன்ஸ் வந்து எவ்வளோ பெரிய பார்ட் வந்து நம்ம லைஃப்பில் ப்ளே பண்ணுறது இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தா எல்லாருக்கும் புரியும். இப்போ எனக்கும் வந்து சில இடத்துல வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அந்த டிரைவர்ஸோட ஃபேமிலி, அவங்களோட ஒய்ஃப், அவங்களோட குழந்தை, அவங்க அங்கே எவ்வளோ நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஒய்ஃப் வந்து வருமானம் பத்தலைன்னு சொன்னால் கூட இது என்னோடய பேஷன், நான் அதை செய்வேன். நிறைய பேரோட உயிரை காப்பாற்றும் போது அவங்க நன்றி சொல்கிறது எனக்கு ஹாப்பினஸாக தெரியுது. எங்கள் அப்பா மாதிரி தெரிகிறாங்க, அவங்க எங்கள் அம்மா மாதிரி தெரிகிறாங்க. அவங்கள நான் கரெக்ட் டைமில் கொண்டு போய் சேர்த்து அவங்க உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், ஹேட்ஸ் ஆஃப். அந்த டாக்டர்ஸே வந்து எல்லாரும் எங்களை கையெடுத்து கும்பிடுது, நாங்கள் கடவுளே கிடையாது, கொண்டு வந்து சேர்க்குற அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் தான் கடவுள்னு டாக்டர்ஸ் சொன்னதும் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி வந்து டெஃபினட்டாக வந்து எல்லாருமே பார்க்க வேணும், டெஃபினட்டாக மஸ்ட் வாட்ச். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹாவ் டு வாட்ச். அண்ட் எவ்ரி ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் எவ்ரி சாரி ஸ்மால் சின்ன ஹாஸ்பிட்டல்ஸும் சரி, பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலும் சரி, அவங்க எல்லாருமே இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கணும். இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்கும் மேலும் மேலும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கணும், அவங்க ஃபேமிலிக்கு வேண்டியதை அவங்க செய்யணும். ஏன்னா இப்போ நம்ம பார்த்ததுலேயே நம்மளுக்கு தெரியுது ஒரு ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுது. பட் இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு டியூட்டி ஃபஸ்ட் அப்படின்னு டியூட்டி கான்சியஸாக வந்து அவங்க கரெக்டாக ஒரு உயிரை காப்பாற்றுறதுல தான் அவங்க கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அதே மாதிரி பப்ளிக் வந்து ரொம்ப ரொம்ப ஆம்புலன்ஸுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். ஏன்னா நம்ம வழி உள்ளனா அந்த உயிர் போயிடும். 4 நிமிஷத்தில் ஒரு உயிரை கொண்டு போய் சேர்க்கணும்னா அந்த நம்ம ஊர் டிராஃபிக் பற்றி நம்மளுக்கு தெரியும். ஸோ சென்னை டிராஃபிக் பயங்கர டிராஃபிக், பெங்களூர் அதை விட வருஷம். இந்த மாதிரி இடங்களில் வந்து ஆம்புலன்ஸுக்குன்னு தனியாக வந்து கவர்மெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும், டெஃபினட்டாக ஒன்று பண்ணணும். இல்லை அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சர்வீஸ் லைன் போடுறோம், பிரிட்ஜ் கட்டுறோம், இது பண்ணுறோம். பட் ஆம்புலன்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு தனியாக ஒரு வழி வரணும் கவர்மெண்ட்டில். தே ஹேவ் டு ஹேவ் சம் ரெமெடி ஆர் சம் சொல்யூஷன் வேர் த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் அவங்களோட ஃபோக்கஸ் பேஷண்ட்டை கரெக்ட் டைம் கொண்டு போய் சேர்க்கணும் அண்ட் அவங்க உயிரை காப்பாற்றணும். ஒரு உயிர் ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய வேல்யூன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியமான பார்ட் பண்ணுறது ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ். அவங்கள வந்து கண்டென்ட்டாக தொட்டது வந்து இந்த டீமுக்கு வந்து மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர் அண்ட் த டீம் அந்த கம்ப்ளீட் காஸ்ட் அண்ட் க்ரூ. அண்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில, பட் கையெடுத்து கும்பிடணும் இந்த கண்டென்ட்டுக்கு. இட்ஸ் பியூட்டிஃபுல் கண்டென்ட், இது எல்லோரும் பாருங்கள். அண்டு இது பார்க்க பார்க்க நம்மளுக்கும் நிறைய சோஷியல் குட் காஸ்ட்க்கு நம்மளை ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். நானும் நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்கேன். பட் இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், இனிமேல் இது என் மைண்டில் இருக்கும் டெஃபினட்டாக. ஸோ அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் எப்படி ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரோ, நிறைய இடத்துல நிறைய பேர் இருக்காங்க இன்னும் பின்னாடி. அவங்க எல்லாத்தையும் முன்னு கொண்டு வரதுக்கு இந்த ஃபிலிம் மேக்கர்ஸ், இந்த ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் இவங்க எல்லாரும் இன்னும் எஃபர்ட் போட்டு நிறைய நல்ல விஷயங்களை வந்து பப்ளிக் கொண்டு வந்து, வி ஷுட் ஆல் ஜாயின் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் குட் அண்ட் சேவ் ஆஸ் மெனி ஆஸ் லைஃப்ஸ் வி கேன். லைஃப் இஸ் வேல்யூபிள். தேங்க்யூ. காட் பிளெஸ்.